கடந்த சில தினங்களாக திடீர் சோதனை நடவடிக்கையை சாய்ந்த மருந்து சுகாதார வைத்திய அதிகாரி மருத்துவர் MJKM அர்ஷாத் ஹாரியப்பரின் தலைமையிலான சுகாதார குழுவினர் முன்னெடுத்து வருகின்றனர். சாய்ந்த மருந்து பிரதேச உணவகங்கள் சுகாதாரமற்ற உணவுகள் பொதுமக்களுக்கு விற்கப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடுத்து உணவு பாதுகாப்பு மற்றும் சுத்தமான உணவை பொதுமக்களுக்கு உறுதிப்படுத்தல் என்ற நோக்கில் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சாஹிலா இசாதீன் அவர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலில் சாய்ந்த மருந்து பிரதேச இரவு நேர உணவகங்கள் லேட்டஸ்ட் கடைகள் கோழி பதப்படுத்தி விற்கும் இடங்கள் போன்றவற்றில் நேற்று இரவு திடீர் சோதனை நடவடிக்கை நடைபெற்றுள்ளது. கடந்த காலங்களில் சாய்ந்த மருந்து பிரதேச உணவகங்கள் சந்தை சில்லறை கடைகள் மொத்த விற்பனை நிலையங்கள் சிறிய சூப்பர் மார்க்கெட்டுகள் போன்றவை பார்வையிடப்பட்டதோடு உரிமையாளர்களுக்கும் உணவு தயாரிப்பாளர்களுக்கும் சுகாதார நடைமுறைகளை பேணி உணவுகளை தயாரிக்குமாறும் உணவகங்கள் சுத்தமில்லாது இருத்தல் உணவு கையாளுகையில் முறையான ஒழுங்கின்மை நீண்ட நாட்களுக்கு பொருத்தமில்லாதவாறு உணவுகளை தேக்கி வைத்தல் சமையல் பாத்திரங்கள் மற்றும் சமையல் பொருட்களின் தரம் போன்றவற்றை சுகாதார முறைப்படி பேணுமாறும் ஆலோசனை வழங்கியதுடன் அறிவித்தல்களை பேணி நடக்காத உணவகங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்திருந்ததுடன் எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார். அதனை ஒட்டியதாக சாய்ந்த விருது சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் ALM ஜெரின் காரியாலய உத்தியோகத்தர் MHM பிர்தாஸ் உட்பட காரியாலய உத்தியோகத்தர்கள் சகிதம் சாய்ந்த மருந்து பிரதேச உணவு தயாரிக்கும் விற்பனை செய்யும் நிலையங்கள் மீது திடீர் பரிசோதனையும் முற்றுகையும் இடம்பெற்று மாலை நேர உணவகங்களில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகள் பாவனைக்கு பொருத்தமற்ற எண்ணெய்கள் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் தன்மை கொண்ட சுவையூட்டிகள் கலப்படம் செய்யப்பட்ட சுவையூட்டிகள் போன்ற பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற முறையான களஞ்சிய வசதி இல்லாத மற்றும் பழுதடைந்த உணவுகளை வைத்திருந்தோர் மீது எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற மற்றும் பழுதடைந்த உணவுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று சில உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தேவையான மேலதிக ஒழுங்குகளை சாய்ந்த மருந்து சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயம் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.